ஹலேலூயா. நம்ம எல்லாருமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கே நேராய் நம் இருதயங்களை திருப்புவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹலேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஹலேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறீர். கடந்த 7 மாதங்களாய் நீர் எங்களை நடத்திட்டீர். இந்த 8வது மாதத்தில் முதல் வாரத்தில் இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே உமை துதிக்கும்படியாக, உமை ஆராதிக்கும்படியாக, உமை நாங்கள் ஆண்டவரே மகிமைப்படுத்தும்படியாக இயேசப்பா நீங்கள் செஞ்ச எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி. எல்லாருமா வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். இயேசப்பா, உம்முடைய வார்த்தையானது அப்பா எங்களோடு கூட இந்த காலை வேளையில பேசும்படியாக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த அடிமையை உம்முடைய சிலுவையின் பின்னாலே மறைத்து நீராண்டவரே பயன்படுத்தி கொள்ளும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவை போல் யாரும் இல்லை, உன்னையும் என்னையும் நேசிக்க தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை. இயேசு நம்மோட இருக்க சொல்லுங்க எல்லாருமா. இயேசுவை போல் யாரும் இல்லை, உன்னையும் என்னையும் நேசிக்க தனியாயிருந்தாலும் தனிமை இல்லை. இயேசு நம்மோடு இருக்க காயங்கள் ஆற்றிடும் வைத்திய கருத்தாய் விசாரிக்கும் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயால நீவ காயங்கள் ஆற்றிடும் வைத்திய கருத்தாய் விசாரிக்கும் ஸ்நேகிது குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து மறக்கும் தயாலன. கரங்களை உயர்த்தி எல்லாரமா, எல்லாரமா சேர்ந்து இயேசுவை உயர்த்திடுவோ, இயேசுவை உயர்த்திடுவோ, இயேசுவை உயர்த்திடுவோ, இயேசுவை உயர்த்திடுவோ. இயேசுவை போல் யாரும் இல்லை அப்பா, அம்மா உம்மை போல யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி, ஆல் தி சில்ட்ரன் கிவ் யுவர் ஹேண்ட்ஸ், எஸ் ரெண்டு கரங்களை உயர்த்தி, எஸ் உம்மை போல யாரும் இல்லப்பா.
சத்தமாய் கரங்களை தட்டின காலவேளையில இயேசுவை போல யாரும் இல்லை, இயேசுவை போல ஒருவரும் இல்லை, இயேசுவை போல நம்பிக்கை உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை, இயேசுவை போல நேசிக்கிறவர் ஒருவரும் இல்லை, இயேசுவை போல ஆசீர்வதிப்பவர் ஒருவரும் இல்லை, இயேசுவை போல நல்லவர் ஒருவரும் இல்லை, இயேசுவை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. பக்கத்துல இருக்கிற பார்த்து ஒரு ஹலலுயா, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட், ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹலலூயா, ஆமென். சரி சொல்லிட்டீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவனுடைய சபைக்குள்ள, தேவனுடைய ஆராதனைக்குள்ள நாம் வரும் பொழுது நம்ம சந்தோஷமா வரணும். ஆமென். ஆண்டவர் அதுக்கு தான் இந்த நாளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஹலலூயா, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஹலலூயா. தேவனை நான் ஆண்டவர் ஆராதிக்க போறேன். ஆறு நாள் உழைச்சிருக்கிறோம், ஆறு நாள் வேலை செஞ்சாரு, ஏழாம் நாள் இந்த ஓய்வுனால ஆண்டவருக்காகவே உண்டாக்கி ஆண்டவருக்காகவே படைத்து ஆண்டவரை மாத்திரம் ஆராதித்து அவரை உயர்த்துகிற இந்த நாளை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. எத்தனையோ பேர் ஏழாம் மாதத்தை தொடங்கினவங்க எட்டாம் மாதத்துக்குள்ள வரல. ஆமென். ஆனா உனக்கும் எனக்கும் எவ்வளோ உண்மையுள்ளவரா இருந்தார்ல, அதுக்காகத்தான் நான் சொன்ன இயேசுவை போல யாரும் இல்லை, உன்னையும் என்னையும் நேசிக்க. ஆமேன். அவரை போல யாருமே இல்லை. ஆமேன். அவரு அவரை அவரை கம்பேர் பண்றதுக்கு இந்த உலகத்துல இல்லை, இந்த உலகத்தை விட்டு வேற எத்தனை உலகம் இருந்தாலும் அங்கேயும் இல்லை. அல்லேலூயா. இயேசுவை போல யாரும் இல்லை, எதுவும் இல்லை, எப்பவும் இல்லை. ஆமேன். அல்லேலூயா. அப்படி நம்புறவங்க யாராவது இருந்தா அவங்க தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி சத்தமாய் கரங்களை தட்டி இந்த கால வேலையில கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோம். ஆமென். அதனால இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். கிறிஸ்துவங்க எப்படி இருக்கணும், வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பொதுவாவே மனுஷருக்கு என்ன கூட சேர்த்து நான் சொல்றேன், நம்ம எல்லாருமே மாம்சத்துல இருக்கிறோம்ல. உங்களுக்கு குறித்து பெருமையா பேசினவனுக்கு என்ன ஆகுது, ஆமாவா நானா அப்படி, என்ன சார் கரெக்டா சிஸ்டர், கரெக்டாமா நான் சொல்றது, புரியும், பெருமையா பேசின என்ன ஆகுது. ஆமேன். ஆனா கிறிஸ்தவங்களுக்கு அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10 அதிகாரம், 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியன்ஸ் 10:18, 10:18 வேதம் எப்படி சுவாசிங்க, தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ குடும்பங்களிலே ஏன் ஆசீர்வாதம் இல்லை, அநேக கிறிஸ்துவ குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, அநேக கிறிஸ்துவ குடும்பங்களிலே சந்தோஷம் இல்லை. நாங்கள் ஜெபிக்கிறோம் உண்மைதான், நாங்கள் ஆராதிக்கிறோம் உண்மைதான், நாங்கள் காணிக்க தசமாக தரோம் உண்மைதான், நாட்டிகமான சர்ச்சுக்கு தவறாம நேரத்துக்கு முன்ன போய் உட்கார்ந்துடுறோம் உண்மைதான், கையை தட்டுறோம், உபவாசம் பண்றோம், எல்லாம் உண்மைதான், எல்லாம் நல்லது தான். ஆனாலும் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தருகிறதான வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம முக்கியமாக கவனித்து பார்க்கணும். ஆமேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று நம்ம பார்க்குறோம். கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாக பவுல் எழுதுகிற இந்த சப்ஜெக்ட், இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்பொழுது அந்த 2 கொரிந்தியர் 10:18 தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே. அப்ப நம்ம எப்படியாப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்துல வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்ம எப்படியாப்பட்ட வாழ்க்கைய இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு கிறிஸ்தவனோ, ஒரு கிறிஸ்தவனோ, ஒரு விசுவாசியோ, ஒரு ரட்சிக்கப்பட்டவனோ, ஒரு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவனோ எப்படி தன்னை உத்தமன் என்று விளங்க பண்ண வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நம்ம தெரிஞ்சுக்கினா தானாவும் வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்துடும், நீ போய் எங்கேயும் கையேந்து தேவையில்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். நம்ம எல்லாருக்கும் என்னென்ன பணம் 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 பேய் ஆயிட்டு இன்னைக்கு உலகமே அப்படித்தான், பணப்பேய். அல்லேலூயா. ஆனால் பணம் என பணப்பேயாக இருக்கக்கூடாது. ஆமேன்.
இந்த பணப்பேய் பிடிச்சதுனால தான் கேஆர்சி ஓடி போய் நாகமான் கிட்ட காசுக்கு கையேந்தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசா யாருக்கிட்டையும் கையேந்தலையே, அவரை தேடித்தான் எல்லாம் வந்துச்சு. ஆமேன், நான் சொல்றது புரிஞ்சுச்சா? நான் சொல்றது இப்போ இந்த பணப்பேய் பிடிச்சதுனால தான் யூதாசு போய் கையேந்தனா. புரிஞ்சுச்சா? புரியுதா? நான் சொல்ற யூதாசு போய் என்ன பண்ணா? 30 வெள்ளிக்காசுக்காக கையேந்தனா. ஆமேன், இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. மீதி இருக்கிற 11 பேருக்கும் பணப்பேய் பிடிக்கல. அவங்களுக்கு பணம் தேவையில்லைன்னு நினைச்சுனுக்கிறியா? அவங்களுக்கு குடும்பம் இல்லைன்னு நினைக்கிறியா? இருந்தது. ஆமேன், தேவைப்பட்டது. ஆனாலும் அதன் மேல நாட்டம் போகல. அமேன், தேவ ஜனங்கள். ஆனா வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல. ஆண்டவர் என்ன குறித்து சாட்சி சொல்லணும், அந்த வாழ்க்கைய நீ ஆண்டவர் முன்னாடி வாழும் பொழுது ஆசீர்வாதமும் பணமும் புயரும் புகழும் உன்னை தேடி வந்துனே இருக்கும். உன்னை தேடி அது உன் காலுக்கு கீழே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம காலுக்கு கீழே இருக்கிறத நம்ம தலைக்கு மேலே ஏற்றி வச்சுக்கிறதுனால தான் இன்னும் நீ கடங்காட்சியாகவே அலையிற, இன்னும் மற்றவங்க யாராவது கொடுக்குறாங்களான்னு எதிர்பார்க்குற, இன்னும் அந்த ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள உன்னால் நுழைய முடியல. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் என்ன பண்ண முடியல, முடியல. அல்லேலூயா. அப்போ வேதத்துல நமக்கு சில காரியங்களை பார்க்க போறோம். ஆண்டவர் யாரை குறித்து சாட்சி சொன்னார்? ஆண்டவரே சாட்சி சொல்றாரு. அதைத்தான் நான் கொஞ்சம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் என் உள்ளத்துல பேசுனது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப ஆண்டவர் யார் யாரை குறித்து சாட்சி சொன்னாரு, இவங்க எப்படி இவங்களை குறித்து எப்படி இவங்க போய் ஆண்டவர்கிட்ட எனக்கு இது வேணும் அதுக்கு வேணும்னுலாம் கேட்கல. ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, ஆண்டவரே அவங்க ஜப வாழ்க்கையை பார்த்து, ஆண்டவரே அவங்க கீழ்ப்படிதலை பார்த்து, ஆண்டவரே அவங்களுடைய உத்தம குணத்தை பார்த்து, ஆண்டவரே அவங்க பரிசுத்தத்தை பார்த்து சாட்சி சொல்றார். அல்லேலூயா, ஆமென். இப்ப பார்க்கலாமா யார் யாரை குறித்து பேசினார் ஆண்டவரே, வாசிக்கலாம். 1, 1, ஆபரகாம குறித்து கர்த்தரின் சாட்சி. ஆபரகாம குறித்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த சாட்சியை பார்க்கலாம். ஆதியாகம 22:18 Genesis 22:18 வாசிங்க பார்க்கலாம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு. ஆபிரகாமே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறோம்? சற்று யோசித்து பார். நம்ம இன்னைக்கு ஜபிக்கிற உடனே நம்ம தொடங்குறதெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே என் புருஷன் ஆசீர்வதிக்கணும், என் பொண்டாட்டி ஆசீர்வதி, என் பிள்ளைங்க ஆசீர், நல்லது தான், அதுக்கு விரோதமாக நான் பேசலை. ஆண்டவரே என் தேவையை சந்திங்க, அதுக்கு விரோதமாக நான் பேசலை. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம குறித்து நமக்கு கற்றுக்கொடு சொல்கிறாரு. ஆபிரகாம் என்ன சொன்னானா? ஆண்டவரே ஆபிரகாம குறித்து சொல்கிறார், ஆபிரகாமே நீ என் சொல்லுக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் பாருங்களேன், பைபிளை பாருங்களேன். உங்கள் பைபிளில் அந்த வசனம் இருக்குதா? அப்போ ஆண்டவர் ஆபிரகாம குறித்து ஒரு சாட்சி சொல்கிறாருன்னா, அவன் என்னை நான் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அல்ல, இங்கே இருக்கிற பிள்ளைங்களெல்லாம், இங்கே இருக்கிற ஊழியக்காரருக்கு ஸ்டாஃபுங்க இருக்கட்டும், சகோதரிமாருங்க இருக்கட்டும், குடும்பம் இருக்கட்டும், மனைவி இருக்கட்டும், பிள்ளைங்க இருக்கட்டும், நீ யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற யோசித்து பார். ஆபிரகாம் ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து போகலாம், அவர் விசுவாசத்தின் தகப்பனா இருந்திருக்க முடியாதே, அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் மேல பெற்றிருக்க முடியாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் ஆண்டவருக்கு பாத்தீங்களா, அவன் ஆண்டவர் சொல்லுக்கு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 41:8 வாசித்து பாருங்களேன். ஏசாயா 41:8 வாசிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சன்னதியே. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு பேர் கொடுக்கிறாரு, என் ஃப்ரெண்டு, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. யாக்கோபே நீ ஏன்பா பயப்படுற, நான் இருக்கிறேன். அமேன், அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நண்பர்கள் நண்பர்கள் என்று ஓடுகிறாங்க. அமேன். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற அருமையான ஒரு ஏசப்பா போல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. ஆமேன், அல்லேலூயா. புரியுதா நான் சொன்னது? புரிஞ்சிச்சா? ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், நம்பிக்கைக்குரிய
ஒரு நண்பர் நமக்கு இருக்கிறார்னா ஏசப்ப ஆபிரகாம பார்த்து சொல்கிறேன், சிநேகிதனானு ஆபிரகாமின் சந்ததியே நீ ஏன்பா பயப்படுற? அப்ப ஆண்டவர் ஆபிரகாம மேல அவர் கீழ்ப்படிந்த பாருங்க, அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு அவங்க இருந்த சொத்து, பெரிய பணக்காரர் ஆபிரகாம் வந்து, நான் குறிப்பா சொன்ன நம்மள மாதிரி பிச்சைக்காரன் கிடையாது. அல்லேலூயா, ஆபிரகாம் வந்து ஏழப்பட்டவர் இல்லை, பெரிய பணக்காரர். ஆண்டவர் சொல்றாரு, கால் மிதிக்கிற இடம்லாம் அவனுக்கு. இப்போ ஆமே, நீ எங்கெங்கெல்லாம் நடந்து போற, அப்பெல்லாம் வண்டி இல்லை, வண்டி இருந்தா வண்டி எடுத்து போயிட்டுப்பாங்க, டூ வீலர் இல்லை, எங்கெங்க அப்பெல்லாம் இல்லையா, கால் மிதிக்கிறதெல்லாம் அவனுக்கு. கர்த்தர் அப்படி ஆபிரகாமை ஆசீர்வதி, ஆண்டவர் சொல்றாரு, அப்படியாப்பட்ட ஒரு பெரிய பணக்காரர் நம்ம என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அவரு என் சிநேகிதனான ஆபிரகாமே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆமென், பூமியில் இருக்கிற சந்ததிக்கெல்லாம் நீ யாரே? தகப்பன். ஆமென், நீதான் விசுவாசத்துக்கு தகப்பன், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த. அப்போ ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிக்கும் பொழுது எப்பொழுதுமே நல்லா கத்துங்க, நமக்கு ஒரு மேலே இருக்கும்போது ஒரு கணவனா மனைவி கீழ்ப்பட்டு இருக்கணும், ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிந்திருக்கணும், ஒரு கிளாஸ் ரூம்ல போனா உன் டீச்சருக்கு நீ கீழ்ப்படிக்கணும், ஒரு ஸ்கூலுக்குள்ள காலேஜுக்குள்ள போனா உன் பிரின்சிபாலுக்கு நீ கீழ்ப்படிக்கணும், ஒரு சபைக்குள்ள வரனா பாஸ்டர் மார்க்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கத்தர் அப்போ உன் ஆசீர்வதிப்பார், கத்தர் அப்பவும் உயர்த்துவார், கத்தர் அப்பவும் அப்பவும் தேவையை சந்திப்பார், கத்தர் அப்பவும் சூழ்நிலையை மாற்றிடுவார். அப்போ நம்ம அநேக காரியங்களை மாற்றணும், அநேக காரியங்கள் அற்புதம் செய்யணும், அநேக காரியங்களில் ஆண்டவர் கிரியை செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, முதல் நீ மாறிட்டா அது தானாக உன் கையில் வந்து விழுந்துடும், அது உனக்கு பெருசாகவே தெரியாது. நீ எதிர்பார்க்கறது உனக்கு பெருசாகவே தெரியாது, நீ எதிர்பார்க்குற அந்த ஆசீர்வாதம் உனக்கு பெருசாக தெரியாது, நீ எதிர்பார்க்கிற அந்த அற்புதம் உனக்கு பெருசா தெரியாது. ஆமென், அல்லேலூயா, அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? தேவ ஜனங்களே, ஆண்டவர் ஆபிரகாம குறித்து யாக்கோபின் புஸ்தகம் 2:23 வாசிங்க, யாக்கோபு ஜேம்ஸ் chapter 2:23 வாசித்து பாருங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதாம். ஆமென். அப்புறம் வாசிங்க, அவன் தேவனுக்கே சிநேகிதனானான். ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி சொல்ற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்தது. உன்னை குறித்து யோசித்துப்பார். ஆமென். என்ன குறித்து? இன்னைக்கு உன்னை சாதாரணமா ஆண்டவர் அழைச்சினவர்கள் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் அடிக்கடி கேட்பேன், ஆண்டவரே அவங்கள காட்டில என்கிட்ட என்ன பெட்டரா இருக்கு? புரியுதா நான் சொன்னது? புரிஞ்சுச்சா? அவங்கள காட்டில நான் ரொம்ப பெட்டரா, அவங்கள காட்டில நான் உண்மையானவனா, இல்ல அவங்கள காட்டில நான் பரிசுத்தமானவனா, அவங்கள காட்டில நான் படித்தவனா, அழகுள்ளவனா, அந்தஸ்துள்ளவனா, பெரியவனா? ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் எல்லாரையும் விட்டுட்டு எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமுள்ளவரா இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இங்க இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தின் மேல ஆண்டவர் இரக்கமுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் ஆண்டவரை முழு மனசோட விசுவாசித்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம குறித்து ஆண்டவர் என் சிநேகிதனே, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவனே என்று சாட்சி கொடுக்கிறார். யோசித்துப்பார், ஆண்டவருக்கு சொல்லுக்கு நீ கீழ்ப்படுறியா? நம்ம சுமதோ செய்யறதே அதான், என்ன சொல்லு, கீழ்ப்படியாது போறது தான் நம்ம கிட்ட மொதல் சொல். இது செய்யாம உடனே செஞ்சிருவோம் பாரு. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் எப்படி நீங்க ஆண்டவரை யோசிக்கிறீங்கன்னு தெரியாது, எப்படி ஆண்டவரை யோசிக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா அடுத்த லெவலுக்கு நம்ம கடந்து வரணும். ஆமென், ஆமென். இன்னொரு நபர் மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம். என்னாகமம் 12:7 மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற சாட்சி. என்னாகமம் 12:7 Numbers 12:7 வாசிங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ஆமென். ஆண்டவர் மோசேயை குறித்து சொல்றாரு, என் தாசனாகிய மோசே எங்கும் உண்மையுள்ளவன். உங்ககிட்ட உண்மை இருக்கா பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மோசே குறித்து ஒரு சாட்சி சொல்றாரு, என் தாசனாகிய மோசேயோ எங்கும் உள்ள உண்மையுள்ளவன். மோசேக்கு எல்லாமே எதிரியாட்டாங்க, எல்லா டோட்டல் அங்க இஸ்ரவேல் ஜனங்க முழுவதுமா மோசேவை எதிர்த்தவர்கள் தான். ஆமென். கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அக்காவும் அவங்களும் எதிர்த்தவங்க தான். மோசேக்கு சித்தப்பா பெரியப்பா பசங்க முறையாகணும், அந்த கோராவின் புத்திரர்னு சொல்லுவாங்க, அவங்களும் மோசேவை எதிர்த்தவர்கள் தான்.
அமேன். அல்லேலூயா, அமேன். எத்தனை பேர் புரியுது நான் சொன்னது? ஆண்டவர் அங்கேயும் ஆண்டவருக்கு அவன் ஒரு நிமிஷம் கூட அந்த உண்மையில் தவறவே இல்லை. அல்லேலூயா, அமேன். அதாவது மோசே ஆண்டவருக்கு எங்க உண்மையில்லவரா இருக்கிறான், எப்படி அவரால் இருக்க முடிஞ்சிச்சு, எப்படி அவரால் இருக்க முடிஞ்சிச்சுன்னா, நான் யோசித்து பார்த்தேன். எபிரேயர் 11 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நீங்கள் எபிரேயர் 11 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, இந்த பார்வோன் குமாரன் சொல்லப்படுகிற, பார்வோனின் குமாரத்தியின் பிள்ளை என்று சொல்லப்படுகிறது பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம். என் தேவ ஜனங்களோடு நிந்தையை அனுபவிக்கதே நலம் என்று மேன்மைன்னு கண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது அப்படி நம்மளால் இருக்க முடியுமா? அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? எபிரேயர் 11 அதிகாரம் 12 வசனமா 15 வசனமா பாருங்க. 24 வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிய செலக்டட். அமேன். நீ எதை செலக்ட் பண்ண போற வாழ்க்கையில? நிறைய பேருக்கு ஒரு நிறைய செலக்ஷன் இருக்குது. அமேன். எல்லாம் நிறைய செலக்ஷன் இருக்குது. இந்த உலகத்தில் வாழறவங்களுக்கு நாங்கள் துணி செலக்ட் பண்ணுறோம், இல்லை ஸ்லீப்பர் செலக்ட் பண்ணுறோம், ஷூ செலக்ட் பண்ணுறோம், நான் என்ன படிக்க போகிறோம் அதை செலக்ட் பண்ணுறோம். அமேன். அல்லேலூயா. வீடு எப்படி வாங்குகிறோம் அப்படி அதை செலக்ட் பண்ணுறோம், இல்லை வீட்டில் பொருள் எப்படி வாங்குகிறோம் அதை செலக்ட் பண்ணுறோம், கம்பிள் ஜிம்மிக்கு வாங்குறது எப்படி செலக்ட் பண்ணுறோம். அமேன். பிளாஸ்டிக் கம்பிள் வாங்கினா கூட அதை எத்தனை போயும் பார்க்குறீங்க தெரியுமா? வாங்குறது கோல்டு வாங்கினா கூட பரவாயில்ல, கரெக்டாக நான் சொல்கிறது வாங்குறது அந்த அந்த கிளிப்பு அதெல்லாம் வந்து என்ன அதை வாங்குறது யூஸ் இல்லை, அது குப்பைக்கு தான் போக போகுது, ஒன்றிட்டா முடிஞ்சிச்சுக்காது. அதை பார்த்து பார்த்து அவன் பேஜாராகிறான் பாரு கடைக்காரன். அமேன். யோசித்து பாருங்க, வருங்கால கணவரை செலக்ட் பண்ணுறோம், வருங்கால மனைவியை செலக்ட் பண்ணுறோம். யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் மோசே எப்படி என்ன செலக்ட் பண்ணுறான்னா, நான் பார்வோனின் குமாரத்தின் பிள்ளை என்பதை சொல்வதை பார்க்கலாம், என்னுடைய தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பது, இந்த அநித்தியமான சந்தோஷ பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என் ஆண்டவருடைய ஜனங்களோட, என் ஜனங்களோட, என் இரத்த கலப்போட, என்னுடைய சொந்தங்களோட, என்னுடைய இரத்தத்தோட, என் ஆண்டவரோட நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும், ஆண்டவருக்காக நான் இதை விட்டேன், ஆண்டவருக்காக இதை நான் இழந்தேன், ஆண்டவருக்காக நான் இதை இதை செய்தேன். நம்மளால சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இங்கே மோசே நம்முடைய ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் இருக்கிற அநித்தியமான பாவ உலகத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம். என் ஆண்டவர் எனக்கு முக்கியம். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும், என் ஆண்டவர் எனக்கு முக்கியம்? இந்த ஃப்ரெண்டை காட்டிலும் இந்த என் ஆண்டவர் எனக்கு முக்கியம். ஆமாம், இன்னைக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ஓடுறான். அமேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்க. இன்னைக்கு இப்போ எங்கள் பிறகு பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், ஃப்ரெண்டுங்க இருக்கிறான், மற்ற உலக காரியங்கள் இருக்கலாம், ஆசை ஆசாபாசங்கள் இருக்கலாம், ஆனால் மோசே எதை செலக்ட் பண்ணுறது தெரியுமா? அதனால தான் ஆண்டவர் மோசையை குறித்து சாட்சி சொல்கிறாரு, அவன் என் வீட்டில் எங்கோ, அவன் என் வீட்டில் எங்கோ. அல்லேலூயா. உன்னை குறித்து ஆண்டவர் அப்படி சொல்லணுமா? உங்ககிட்ட உண்மை இருக்குதா? யோசித்து பாருங்க. இதுதான் பிரசங்கம். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேச சொன்னது இதுதான் காரியத்தை தான். இதை நீ தெரிஞ்சுக்கணும். எனக்கு யாரும் சொல்லியே ஆண்டவரே அப்படின்னு சொன்னா, கடைசி காலத்துல ஆண்டவர் உனக்கிட்ட எல்இடி மானிட்டர் மேல வரும், நீ பண்ண நன்மை வரும், நீ பண்ண அநியாய அக்கிரமம் வரும், உன் போட்டோ ஒரு பக்கம் வரும். அல்லேலூயா. உன் போட்டோ இந்த பக்கம் இருக்கும், நீ இங்க நிக்கவே இந்த பக்கம் ஒரு பெரிய சினிமா தேட்டரில் ஒரு 100க்கு 100 அடி மாதிரி வரும். உன்னை தராசில் பார்ப்பார் ஆண்டவர், உன்னை குறையுள்ளவன் என்று கண்டு. தெரியலையாப்பா, நான் பிரசங்கம் பண்ண ஆண்டவரே தெரியலையாப்பா, ஆண்டவரே நான் நன்மை செஞ்சேன்ப்பா தெரியலப்பா, உங்களை தெரியலன்னு ஒரு ஆண்டவர். இந்த மோசையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இவன் என் வீட்டில் உண்மையுள்ளவனாக இருந்தான், உண்மையுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபைகள் கெட்டு போயிருக்குது. இன்னைக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு ஆசைப்படுற ஜனங்களெல்லாம் எப்படி தெரியுமா, நல்லா ரெடி ஆகணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற
கிளென்லினஸ் உங்ககிட்ட இருக்கா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற இருதயம் உங்ககிட்ட இருக்கா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜப வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கா? ஆனா மோசே இருந்தான். ஆபிரகாம குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பணிதனால நீ என் சிநேகிதன். மோசே குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் என் வீட்டில் எங்க உண்மையில் அவனா இருந்தான். ஆமென், அல்லேலூயா. தன்னை தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கத்தரால சாட்சி சொல்லப்படுகிறவனே உத்தமன். ஆண்டவர் சொல்லணும் என்னை பத்தி, ஆண்டவர் சொல்லணும் உங்களை பத்தி, அதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறார் ஆண்டவர். மூன்றாவது, காலேபு குறித்து ஆண்டவர் சொல்றார், வாசிக்கலாம். என்னாகமம் 14 அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்க. Numbers 14:24 வாசிங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவிய உடையவன். அமேன், வேற ஆவி. அமேன். ஆண்டவர் சொல்றாரு, ஏ அவங்ககிட்ட வேற ஆவி இதுப்பா. சில பேர் பார்த்தா சொல்லுவோம், அவங்ககிட்ட பார்க்கக்கூடாதுப்பா, அவங்ககிட்ட பேசக்கூடாதுப்பா, அவங்க வேற மாதிரி ஆளு. சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? வாசிங்க. அப்படியே, என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவி உடையவனாய் இருக்கிறபடியால், உத்தமனாய் என்னை பின்பற்றி வந்தபடியால், அவன் போய் வந்த தேசத்துல அவனை சேர பண்ணுவான். பண்ணு அவன் சந்ததி, அவனுக்கு மாத்திரல்ல அவன் சந்ததி அவனுக்கு கொடுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யோசுவா 12 கோத்திரத்துக்கும் கானான் தேசத்தை பிரிக்கிறாரு. ஆனா பிரிக்கும்போது காலேபு சந்ததியை மாத்திரம் கூப்பிட்டு கேட்கிறார், உனக்கு எது வேணுமோ அது எடுத்து, நீ கேட்கறது நான் கொடுக்குறேன். நீ நல்லா பைபிளை வாசித்து போய் பாருங்க. யோசுவா சொல்றது தான் 11 பேருக்கும். ஆனா யோசுவா சாமி இவரை கூப்பிட்டு, காலேபை கூப்பிட்டு, உனக்கு எது வேணுமா எடுத்துப்போ, தண்ணி ஓடுற தேசம் வேணுமா, நீர் ஊற்று வேணுமா, இல்லை அழகான இடம் வேணுமா? கத்தர் அப்படியாப்பட்ட ஆண்டவர். இந்த காலேபை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இவன் வேற ஆவி, டிஃப்ரெண்ட். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லப்படுகிறது? அனதர் ஸ்பிரிட். அல்லேலூயா. அந்த அனதர் ஸ்பிரிட் ஒன்று நடத்துதா, இல்லை ஈவில் ஸ்பிரிட் ஒன்று நடத்துதா? எந்த ஸ்பிரிட்ல நம்ம இருக்கிறோம் பாருங்க. காலேபுக்கு ஒரே ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சு. ஆண்டவர் அந்த ஸ்பிரிட்டு தான் சொல்றார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, ஆனா காலேபை குறித்து வித்தியாசமா ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் காலேபை குறித்து சொல்றாரு, அவன் வேற ஆவி உடையவன். 40 வயசுல இருந்து அதே பலன் தான் 80 வயசுலயும் காலேபுக்கு. அமேன். கொஞ்சம் கூட மாறல காலேப். ஐயோ நான் சோர்ந்து போயிட்டேனே, 80 வயசு ஆயிடுச்சே அப்பா, 40 வயசுல இருந்து அதே ஆவி தான் எனக்கு 80லையும். அமேன். வேற ஆவி உனக்கு இல்லை இருக்கணும். அதே பொறாம ஆவி, அதே பொறிச்சிருப்பு ஆவி, அதே பெருமை ஆவி, அதே இச்சா ஆவி, அதே பாவ ஆவி, விபச்சார ஆவி. அமேன். இந்த ஆவி உனக்குள்ள இருந்தா உன் பரிசுத்தம் கெட்டு போயிடும். உன் கிறிஸ்துவ வாழ்க்கை வீணு. நீ ஜெபம் பண்ணுறது வீணு, நீ உபவாசம் பண்ணுறது வீணு, நீ பைபிள் படிக்கிறது வீணு. நீ என்ன செஞ்சாலும் எல்லாமே வேஸ்ட். நான் இப்பயே உனக்கு சொல்கிறேன், அப்புறமா ஆண்டவர் வேஸ்ட்டுன்னு சொல்கிறது காட்டிலும் நானே இப்பயே சொல்லிடுறேன். அது நானாக இருந்தாலும் எனக்கும் இந்த பிரசங்கம், நானாக இதை செய்தாலும் எனக்கு மாத்திரம் ஸ்பெஷல் இல்லை. ஆனால் காலேப் ஆண்டவரே சொல்கிறார், அவன் வேற ஆவி, அனதர் ஸ்பிரிட், வேற ஆவி நம்ம தாங்குறாரு. அந்த ஆவியானவரை நம்ம அலோவ் பண்றோமா? உள்ள நமக்குள்ளவே இருக்கிறாருங்க ஆவியானவர். பவுல் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற ஆவிய அனல் மூட்டி, உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவரை நம்ம என்ன பண்றோம்? ஆவியானவரை அப்படியே அடைக்கிறோம், வேற ஆவி வருது. ஆமென், அல்லேலூயா. அதனால்தான் ஃபாதர் ரொம்ப அருமையா பாடியிருப்பாரு, எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே, இன்னாலிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே, இன்னாலிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமென், அல்லேலூயா. வேற ஆவி எதற்கு பார்க்கணும்? ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய ஆவி எனக்கு தாங்கப்பா. ஆமென். 30 வருஷம் விட்டு
30 வருஷம் முடியிற நேரத்தில் இயேசு ஞானஸ்தானம் எடுத்தன வேற ஆவி அவர் மேல வந்து இறங்குது. அமேன், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, காலேபு குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் வேற ஆவி உடையவன். சாட்சி சொல்ற 4வது யோபு குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம், யோபு 1:8 வாசிங்க. யோபு 1:8 யோபு 1:8 கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ சாத்தானே? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல இந்த பூமியில ஒருத்தரும் இல்லப்பா. அல்லேலூயா, அமேன். இப்ப பொதுவாகவே சொல்லுவாங்க, ஏ அவரை போல யாரும் இல்லப்பா அந்த குடும்பத்திலேயே. அவங்க குடும்பத்திலே நல்லவருப்பா அவரு. சொல்றாங்களே, என்ன சொல்றார் ஆண்டவர், இந்த பூமியில அவனை போல ஒருத்தனை இல்லை. அல்லேலூயா. ஆனா அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா? அவ்வளவு பெரிய பணக்காரர். அமேன். எவ்வளவு பெரிய பணக்காரர் அதை சொல்றேன் பாத்துங்க, வாசிங்க. யோபு எவ்வளவு பெரிய பண்றக்காருனா, தன் பாதங்களின் நெய்யினால் கழுவினார். 29:6 வாசிங்க. யோபு 29:6 வாசித்து பாருங்க. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், தன் பாதங்களை. அப்படின்னா அவ்வளவு செல்வ சீமான் கொட்டிரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் கால டெய்லி நெய்யில கழுவினாருன்னு சொல்ல வரல. அவ்வளோ ஒரு விலை உயர்ந்த பொருளை அவருக்கு காலுக்கு தூசி. அமேன். இப்ப நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கறோம்ல. வசனம் சொல்லுது பாருங்க, யோபு வீட்டுல என்ன நதி போல ஓடுச்சான். இருக்குதா பாருங்க, உங்க பைபிள் இருக்குதா பாருங்க. சி வை ஐ அம் டெல்லிங் இது, நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அவ்வளோ பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம், அவ்வளோ பெரிய பெரிய மென்மையில மகிமையில இருந்தவங்களெல்லாம் இந்த உலகத்துல அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதுக்குதான் சொல்ல வரேன் நான், தன் பாதங்களை நெய்யினால் கழுவினான், கண்மலையிலிருந்து என்னை புற நதிய போல ஓடிச்சான். அவனுக்கு 4 லிட்டர் கோல்டு வீட்டு வாங்கறதுக்கு வீட்டுல சண்டை. ஏன் 4 வாங்கினேன், ஏன் 3 வாங்கிட்டேன்னு யோசிக்கிறோம். ஆமாவா இல்லையா? இவ பாருங்க, அவர் நடந்து போனா வீதியில, வாசிங்க. அப்படியே அவர் நடந்து போனா, அவர் ரோட்ல நடந்து போனா என்ன நடக்குதா பாருங்க. வாசிங்க, அப்படியே கீழே வாசிங்க. இப்ப பட்டண ரோட்ல தெருவுல டவுன்ல அவர் நடந்து போனா, நான் வீதியில என் சீட்டை நான் போட்டு உக்காந்தா, இப்போ வாலிபர் என்னை பார்த்து என்ன பண்ணுவாங்களா? அவரை பார்த்து வாலிபர்களெல்லாம், வாலிபர்கள் யோபு பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க? முதியோதர்கள் வயசானவங்கெல்லாம் எழுந்து நின்று மரியாதை கொடுப்பாங்க. அப்புறம் பிரபுக்கள் பேசுகிறத நிறுத்தி வாயை மூடிவாங்களாம். ஆமே, இந்த யோபு ரோட்டில் நடந்து போனால் வாலிபர்கள் ஒளிந்து கொள்வார்களாம், பெரியோர்கள் எழுந்து அவரை கனப்படுத்துவார்களாம். பிரபுக்கள்னா அந்த ஊரில் இருக்கிற தலைவர்கள், அதிகாரிகள். அவர் பேசினா அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து தன் வாயை, அவ்வளோ மகிமையில் இருந்தவர். ஒரே நாளிலே 10 பிள்ளைகளை இழந்து போனான். ஒரே நாளிலே அவ்வளவும் அவன்கிட்ட இருந்ததெல்லாம் அழிந்து போனது. இப்போ இந்த அம்மா வருது, வீட்டுக்கார அம்மா வருது. மனைவிக்கு பொண்டாட்டிக்கு பெஸ்ட்டு பேர் வச்சவர்னா உலகத்திலேயே யோபு தான். நல்ல பேர் வச்சுக்கிறாரு, நல்ல பேர் வச்சுக்கிறாரு. இப்போ என்னத்துக்கு அந்த பேர் சொல்கிறாருன்னா, நம்ம நேராக வந்து சொல், தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுரு போப்பா, அனுபவிச்சதெல்லாம் அனுபவிச்சுட்டு சாப்பிட்டதெல்லாம் பண்ணிட்டேன், உன்னை உண்மையாக இருந்துட்டு 10 பிள்ளைங்களுக்கும் பலியிட்டு ஆண்டவரை நல்லா துதிச்சு ஆராதிச்ச எல்லாம் பண்ணிட்டேன், போ தேவனை தூசி ஒரே டைம் சொல்லிட்டு போய் சேர்ந்துருப்போ. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய சரீரத்தில் சீழ்வு ஒழுகினுச்சு, அந்த அளவுக்கு பலவீனம், அந்த அளவுக்கு நோய், அந்த அளவுக்கு எரிச்சல், அந்த அளவுக்கு கஷ்டம். ஒரு பக்கம் அவர்கிட்டே இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சொல்கிறாங்க, நண்பர்களும் வந்து சொல்கிறாங்க, அவரே கேள்வி கேட்குறாங்க. இவளெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சொல்லுது, புருஷன் படுற கஷ்டத்தை பார்த்து பார்க்க செத்து போனால் கூட சொல்கிறோம் இல்லை. இப்போ 90 வயசில் ஆயாக்குதுன்னா வீட்டில் என்ன பண்ண, ஐயோ பூட்டா கூட நல்லாயிருக்கும் சொல்கிறோமா இல்லை? எந்த ஆயா உக்கார ஷோர் பண்ணுக்கிறீங்க வீட்டில்? இப்போ அந்த மாதிரி தான் புருஷன் மேலே பரதாபமாக வந்துச்சு. இந்த அம்மா கோபத்தினால வரல, பரதாபமாக வந்துச்சு. ஐயோ புருஷன் கஷ்டப்படுறானே, சிவு ஒழுகினுக்குது, கண்ணு மாத்திரம் தெரிது அவருக்கு, வேற எதுவுமே இல்லை, எல்லாமே ஒடுங்கி உட்கார மாதிரி சொல்கிறார். தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருப்பா, போனா போது, இப்போ செத்தா செத்து போடு, எடுத்து போட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆமேன். அப்போ தான் யோபு சொல்கிறாரு, நீ பைத்தியக்காரி. ஆமேன். பைத்தியக்காரி. அல்லேலூயா. பைத்தியக்காரி. தேவனிடத்தில் நன்மை பெற்ற நான், என் ஆண்டவரிட்ட நன்மை பெற்ற நான், இதுவும் என் ஆண்டவருக்கு தெரியாத நடக்காது.
எதுவும் ஆண்டவருக்கு தெரியாம நடி, எதுவுமே உன் தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தனாலும் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் யோபு பார்த்து சொல்றாரு, இந்த பூமியில அவனை போல யாரும் இல்லடா. ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியில யோபு போல ஒருவனும் இல்லை, என் தாசன் யோபுவை போல ஒருத்தனும் இல்லை. இன்னைக்கு ஏசப்பாவை போல இந்த உலகத்துல ஒருத்தரும் இல்லை. உன்னை என்னை நேசிக்க யோபு மனுஷன். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி கோடியான தெய்வங்கள் இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த பொண்டாட்டி ஒரு அருமையான பொண்டாட்டி இது. ஆமென். ரெண்டு ராஜா, அதாவது ஒரு புக்கில் படிச்சது நான் சொல்கிறேன். ஏதோ தேசத்தில் ஒரு ராஜா, ஒரு ரொம்ப ஹிட்லர் மாதிரி ஒரு பெரிய கொடூரமானவன். அவனுக்குள்ளே கொஞ்சம் இறக்க குணம் இருந்துச்சு. இந்த இறக்க குணம் இருந்தவொன்னே அவன் என்ன செஞ்சான், பக்கத்து நாட்டில் அந்த ஏதோ ஒரு தேசத்தில் பக்கத்து தேசத்தை போய் ஃபுல்லாக கேப்சர் பண்ணி பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் கூப்பிட்டான், உங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுக்குறேன், உங்கள் வீட்டுங்களுக்கு போ, உங்கள் வீட்டில் என்னென்ன உனக்கு தேவையோ அதெல்லாம் எடுத்துன்னு எங்கே நான் ஓடி போய் போச்சுங்க, என்ன மற்றதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லான். ஆமேன். இப்போ அவங்க அங்கே இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் போ, ஏன்னா அவன் பெண்கள் மேலே இறக்க குணத்தினால பார்த்து சொன்னான். சரி, இவங்கெல்லாம் போனாங்க, பார்த்தாங்க, எல்லாம் முட்டி போட்டாங்களாம். எல்லாருமே போய் வீட்டுக்கிட்ட முட்டி போட்டு ஒரே அழை. அல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணாங்களா, எல்லா அந்த ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணாங்க. எல்லாமே அந்த ராஜா கிட்ட வந்து நின்னாங்களாம். எப்படி நின்னாங்களாம் தெரியுமா, தன்னுடைய புருஷனையும் பிள்ளைங்களையும் தோளின் மேலே சுமந்து கொண்டு வந்து நின்னாங்களாம். எங்களுக்கு இந்த வீட்டில் இந்த ஊரில் வேறு எதுவுமே வேண்டாம், எனக்கு என் புருஷனும் என் பிள்ளைங்க மாத்திரமே போதும் ராஜா அப்படின்னு அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் கதறும்போது, இந்த மாதிரி இந்த உலகத்தில் நான் எவ்வளோ சுற்றிட்டேன், எவ்வளோ நான் கேப்சர் பண்ணிட்டேன், எவ்வளோ அனுபவிச்சிட்டேன், எவ்வளோ சொத்து பத்த சம்பாரிச்சு பார்த்துட்டேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு பொம்பளைங்களை நான் பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரையே விட்டுட்டு நீங்கள் எப்படின்னா வாழ்ந்து தொலைஞ்சு போங்கன்னு போயிட்டான். அல்லேலூயா. ஒரு சாதாரணமான ராஜாவுக்கே அந்த எண்ணம், ஒரு இறக்க குணம் இருக்கமானா, உன்னை நீ நானும் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுற இந்த ஆண்டவர் எவ்வளோ மகிமையுள்ள ராஜாவாக இருந்து உனக்காக எனக்காக ரெண்டு கரங்களை வெறுத்து மூன்று ராணிகளினால் வாரினால் அடிபட்டு கல்வாரி சிலுவையில் அவர் அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துக்கப்பட்டு அவர் உன் மேலே இறங்க மாட்டாரா? ஆமென். உனக்காக இறங்குகிற ஒரு ராஜா இருக்கிறார், அவர் பேர் தான் இயேசு ராஜா. ஆமென். இந்த யோபு அவ்வளோ செல்வ சீமானாக இருந்தாலும் கத்தர் ஒரு நாளும் விடலை. அவன் சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறார் அவனை பற்றி, இந்த பூமியில் யோபு போல ஒருத்தனை இல்லை. ஆமேன். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:22 வாசிங்க. அப்போஸ்தலர் Acts 13:22 வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி தீசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு அப்போஸ்தலர் 13:22 பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை தள்ளி, சவுலை தள்ளி, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கண்டார் ஆண்டவன். ஆமேன். இப்ப ஆண்டவர் மனசுக்கு பிடிச்சு ஒருத்தர்கிட்ட மனசுக்கு பிடிச்சாதான் போய் பேசுவோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமேன். அப்படி நம்ம மனசுக்கு பிடிக்கலாம் கூட, ஆ வா வா வாக்காரு சொல்கிறோமா இல்லையா நம்ம? அப்போ உன் ஜவம் கூட ஆண்டவர் அப்படி தான், ஆ சொல்லு சொல்லு கேட்டு போயின்னு இருப்பார். ஆனால் தாவீதை மாத்திரம் ஆண்டவர் சொன்னார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமேன். அல்லேலூயா. தாவீது வீட்டில் அவனுக்கு போட்ட சாப்பாடெல்லாம் எப்படி தெரியுமா, முதல்ல அவங்க அப்பா பெரிய பண, அவரும் தாவீதும் சாதாரணமான ஆள் இல்லை. ஓபேத் அந்த குடும்பம் நீங்கள் அப்படியே நீங்கள் படிச்சு படிச்சிங்கன்னா, ஈசாய் ஓபேத்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவன் செல்வச்சுமானா இருந்தான், அவருக்கு பிறந்த ஈசாய் பிச்சைக்காரனா இருந்திருப்பாரு சொல்லுங்க. பெரிய பணக்காரர் பெத்லஹேம்ல, பெரிய பணக்காரர். இப்போ இவங்க வீட்டில் எப்படின்னா, தாவீதுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு தெரியுமா, ஆடு மேய்க்கிறவனுக்கு முதல்ல வேலைக்காரங்க, முதல்ல வீட்டு ஓனர் சாப்பிடுவாங்க. ஓனர் அம்மாலாம் சாப்பிட்டு ஓனர் அப்பாலாம் சாப்பிட்டு பிறகு வேலைக்காரங்க, அங்கே வேலைக்காரங்க இருப்பாங்க, அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு மிச்சம் அடிமைங்க சாப்பிடுவாங்க. அந்த அடிமை சாப்பாடு தான் இவருக்கு. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறான் சங்கீதம் 27:10
என் தகப்பனையும் என் தாயும் என் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், என் கர்த்தர் அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் கண்டேன். 1 Samuel 13:14 நீங்க வாசித்து பாருங்க. நிறைய சொல்லலாம் தாவீதை குறித்து, நிறைய நீங்க கேட்டு 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 காதே புளிச்சிருக்குது உங்களுக்கு. ஏன்னா உங்க இருதயத்துக்குள்ள போல வெறும் காதல போனதுனாலதான் அது காதல ஒண்ணும் இருதயத்துக்கு இங்க போச்சுன்னு வச்சுக்கல, இன்னிலிருந்து கொஞ்சம் ஜபம் மாறும். 1 Samuel 13:14 வாசிங்க, 13:14 அவ்வளவுதான். சவுலுடைய சாப்டர் அங்கோடு முடிஞ்சு தாவீது ராஜா வர்றார். சாதாரணமான ஆள் இல்லை தாவீது. இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் பிடிச்சு, அதாவது இஸ்ரவேல் தேசத்தையெல்லாம் பிடிச்சு அந்த ராஜ்யத்தில் உட்காந்து அந்த அரண்மனைக்குள்ள போய், என் ஆண்டவருக்கு ஒரு நிலையான ஆலயம் இல்லை, நான் எப்படிரா கட்டில பட்டு தூங்குறதுன்னு சொல்லி அங்கே கூட படுக்கலையாம் அவர். அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியத்தை தாவீதை குறித்து சொல்லிக்கொண்டே வரலாம். தேவ ஜனங்களே, நீ ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி உன் வாழ்க்கை இருக்கா, உன் ஜபம் இருக்கா, உன்னுடைய பைபிள் ரீடிங் இருக்குதா? ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஆண்டவருக்கு பிடிக்குதான்னு பார்க்கணும். அதனால் என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கா, ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு அப்பா பிள்ளைங்க கிட்ட வந்தால் கூட அப்பா பார்க்குவார், என் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி என் பிள்ளைங்க கீழ்ப்படிதா, படிக்குதா, நல்ல வேலை செய்தா, நான் சொல்கிறத கீழ்ப்படிதா. ஆனால் தாவீதை ஆண்டவர் கண்டார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக, ஒரு நல்ல சாட்சி. எத்தனை பேர் குறித்து உங்களுக்கு சொன்னேன், யாராரு? ஆபிரகாம குறித்து, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால. மோசே குறித்து, என் வீட்டில் உண்மையாக இருந்தான். காலேப், வேற ஆவி உடையவனாக இருந்தான். அல்லேலூயா. யோபு, பூமியில் யாரும் இல்லை உத்தமன் தான், பூமியில் யாரும் இல்லைன்றார் ஆண்டவர். அமேன் அமேன். தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன். அமேன். அடுத்து தானியலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, தானியேல் 9:23 பிரியமானவனே. அல்லேலூயா. வாசிங்க, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வந்துடுச்சுப்பா. அல்லேலூயா. நீ மிக தானியேல் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன், தாவீது ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன். அமேன். மிகவும் பிரியமான. அல்லேலூயா அல்லேலூயா. உனக்கு யார் பிரியமா இருக்குது? இப்ப சில பேர் சினிமா ஆக்டர் பார்த்தா ரொம்ப பிரியம், பாத்துக்கிறீங்களா இல்லையா? கரெக்டா இல்லையா? இல்லாத மாதிரி, அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்குது, இல்லாத மாதிரியே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு தானியேலை குறித்து, தானியலே நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொண்ட தொடங்கின போதே கட்டளை வந்துருச்சுப்பா. அமேன். அப்போது உன் ஜபத்துக்கு பதில் வரணும்னா, ஆண்டவருக்கு பிரியமா நீ நடந்துட்டாவே போதும், உன் ஜபத்துக்கு பதில் வந்துடும். ஆண்டவருக்கு பிரியமா நீ உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டாலே உன் ஜபத்துக்கு பதில் வந்துடும், கட்டளை வந்துடும். இன்னும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, இன்னும் என் ஜபத்துக்கு பதில் வரல, இன்னும் என் கண்ணீர் மாறலை, இன்னும் என் கவலை மாறலை, இன்னும் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, கடன் பிரச்சனை மாறலை, இன்னும் என் பிள்ளைங்களுக்கு திருமண காரியம் நடக்கலை, இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இன்னும் நான் வேதனை இருக்கிறேன், போராட்டத்தில் இருக்கிறேன், பலவீனத்தில் இருக்கிறேன். இந்த ஜபத்தெல்லாம் விட்டுருவேன். ஆண்டவருக்கு ஏற்ற, ஆண்டவர் பிரியமானவனா நீ நடந்துக்கினாவே கட்டளை வெளியிலிருந்து வந்துடும். அல்லேலூயா. உனக்கு கட்டளை வரணுமா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் எனக்கு என்ன குறித்து ஒரு கட்டளை வெளியிடணும் சொல்றீங்க? அமே. அல்லேலூயா. இங்க தானியேலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. தானியேலும் சாதாரணமானவர் அல்ல. நான் சொல்றவங்களெல்லாம் சாதாரணமான ஆட்களே இல்லை. பைபிள் அவங்களுடைய ஹிஸ்டரி, அவங்களுடைய சரித்திரத்தை படிச்சு பார்த்தா, அடிமைங்க, பாபிலோனுக்கு கொண்டு வராங்க. அமேன். எருசலேம்ல இருந்து அடிமையா பிடிச்சுன்னு வராங்க. அடிமைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமா? அடிமைக்கு நல்ல துணி கிடைக்குமா? அடிமைக்கு நல்லா தூங்கி இருப்பாங்களா? அமே. வைராக்கியமா இருக்கிறாங்க. ஆண்டவர் எங்க கொண்டு போய் வைக்கிறாரு பாருங்களேன், பிரைம் மினிஸ்டர் ஸ்தானத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. அமேன். அது நேபுகாத் ராஜா வந்தாலும் சரி, தரியு ராஜா வந்தாலும் சரி, இவரும் காலத்துல 3 ராஜாங்க மாறிட்டாங்களாம். எந்த ராஜா வந்தாலும் இவரு தான் பிரைம் மினிஸ்டர். ஒரு நாளும் அந்த பிரதான ஸ்தானத்துல இருந்தாலும் அவன் எருசலேமுக்கு நேராய் தன் கதவை திறந்து த
தன்னுடைய ஜனங்க பலகணிகளை திறந்து தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபித்தான். என் ஆண்டவரை பார்த்துனேந்தான், ஆண்டவரை பார்த்துனேந்தான். இந்த பதவி ஆண்டவர் கொடுத்தது, இந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தது, இந்த மேன்மை ஆண்டவர் கொடுத்தது, இந்த சந்தோஷம் ஆண்டவர் கொடுத்தது, இந்த சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தது, இந்த மரியாதை இந்த உயர்வு ஆண்டவர் கொடுத்தது, எல்லாமே எனக்கு கொடுத்ததெல்லாம் என் ஆண்டவர். ஒரு நாளையும் ஆண்டவரை நான் விடவே மாட்டேன், ஒரு நாளையும் ஆண்டவரை நான் விடவே மாட்டேன். என்னை போல என் ஜனங்களும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என்ன தேவையோ அது கொடுத்துட்டா, கட்டளை வந்துடுச்சுப்பா. நீ விண்ணப்பிக்கும் போது, நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னால, நம்ம வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன வாயில திறக்கிறன்னு ஆண்டவருக்கு தெரியும். நல்லா கவனமாயிரு, நீ வாயில பேசுற வார்த்தைக்கு முன்பாகவே ஆண்டவருக்கு தெரியும் வார்த்தை என்ன வருதுன்னு, சொல்லு என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் தானியேலை பார்த்து சொல்றாரு, தானியேலே என் பிரியமானவனே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் உன்னை குறித்து சொல்லணுமா? என்னை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லணும் மாத்திரம் கையத்துக்குங்க பார்க்கலாம். என்னை குறித்து என் ஆண்டவர் சொல்லணுமே, பிரியமானவனே என்று சொல்லணுமே, ஆண்டவர் என்னை குறித்து இருதயத்துக்கு ஏற்றவனே என்று சொல்லணுமே. நீ அங்கலாய்க்கு தேவையில்ல, உன் ஜப வாழ்க்கையை மாறிடும், உன் ஜப வாழ்க்கையை மாறிடும். நீ மற்றவங்களை குறித்து யோசிக்க மாட்ட, நீ பொறாம கொள்ள மாட்ட, எரிச்சல் கொள்ள மாட்ட, வேதனைப்பட மாட்ட, எனக்கு இது இல்லையே அது இல்லையே யோசிக்கவே மாட்ட. அமேன், அமேன். முட்டி போட்டு என்ன தெரியுமா உனக்குள்ள யோசனை வரும், எங்காவது ஒரு ஆத்மாவை போய் பார்க்கணும்பா. நீ ஆண்டவரை குறித்து அந்த ஆத்மாவுக்கு சொல்லணும், அந்த ஆத்மாவை இந்த மந்தையில கொண்டு வந்து சேர்க்கணும், அந்த ஆத்மாவும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், அந்த ஆத்மாவுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. அந்த எண்ணம் தான் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அநேகர் நம்ம யோசிக்கிறோம், இன்னும் ஆண்டவர் பதிலே சொல்ல, இன்னும் ஆண்டவர் இன்னும் என் ஜபத்தை கேட்கவே இல்ல. சொல்றவங்க பாத்துக்கிறீங்களா, சொல்றவங்க பாத்துக்கிறீங்களா? பதில் எப்போ பிரியமானவனே, கட்டளை அப்பவே வந்துச்சுப்பா. நீ பிரியமானவனா பிரியமானவளா நடந்துக்கிறியா பாரு, கட்டளை எப்போ இருக்குது உனக்கு? அம்மே, கட்டளை வந்துச்சு, உனக்கான கட்டளை வந்துச்சு, உனக்கான ஆசீர்வாதம் அப்பா சிலுவையில் வச்சுட்டார். அமேன். கடைசியா ஆண்டவர் பவுலை குறித்து சொல்றார், அப்போஸ்தலர் பவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 9 அப்போஸ்தலர் 9 ஆக்ஸ், தி புக் ஆஃப் ஆக்ஸ் சாப்டர் 9 Verse 15 and 16. 15 வசனம், 16 வசனம். அதற்கு கர்த்தர், நீ போய் அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிற. அல்லேலூயா. பவுலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இப்ப ஆண்டவர்கிட்டே பவுலை குறித்து சொல்றாரு அவரு. அல்லேலூயா. ஆண்டவரே, இவன் சரியில்லை ஆண்டவரே, இவன் நம்முடைய உம்முடைய ஜனங்களை சபையில போய் துன்புறுத்தினவன், கொலைக்கு ஸ்தேவான் கொலை செய்யும் போது சம்மதித்தவன், உம்முடைய பிள்ளைகளை உம்மை ஆராதித்தவங்களை பிடித்து கொன்று குவித்தவன். அமேன். இப்ப ஆண்டவர் சொல்றது இல்லப்பா, அவன் நான் தெரிந்து கொண்ட பத்த பாத்திரம், அவன் புறஜாதிகள் மத்தியில் அனுப்புவேன், இஸ்ரவேல் மத்தியில் அனுப்புவேன், ராஜாக்க மத்தியில் அனுப்புவேன், பிரபுக்கள் மத்தியில் அனுப்புவேன். அல்லேலூயா. உன்னை எதுக்காக அனுப்புறதுக்கு தெரிஞ்சுக்கினர் தெரியுமா? புறஜாதி மத்தியில் உன்னை பயன்படுத்த. உன்னை எதுக்காக ஆண்டவர் அழைச்சுனுக்கிறார் தெரியுமா? நீ எதுக்காக நீ ஜோம் பண்ண, உன் ஜப அபிஷேகத்தை கொடுத்து எல்லாரும் உன்ன மாதிரி ஜோம் பண்ண முடியாது, எல்லாரும் உன்ன மாதிரி பரிசுத்தமா இருக்க முடியாது, எல்லாரும் உன்ன மாதிரி உண்மையா இருக்க முடியாது, எல்லாரும் உண்மை ஆண்டவருக்கு சொல்லுக்கு கீழ். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்க இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான கோடி ஜனங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு சிலரை தான் ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாரு. எல்லாரும் உன்ன மாதிரி பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க, எல்லாரும் இந்த பரிசுத்த வேதத்தை உன்ன மாதிரி சுமக்க மாட்டாங்க, எல்லாரும் ஆண்டவருக்காக வாழணும்னு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க, எல்லாரும் ஆண்டவருக்காக வாழணும்னு ஆண்டவர் காரியத்தில் இருக்க மாட்டாங்க. நீ ஆண்டவருக்காக வந்திருக்கிற இல்லை. இன்னைக்கு பவுல் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தான், ஆண்டவர் அவனை இறங்கி சொல்றாரு, அவன் எனக்காக. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இந்த பவுலை நான் எங்க அனுப்ப போறேன்?
புறஜாதிகளுக்கு மத்தியில. இந்த பவுலை எங்க அனுப்ப போறேன்? இஸ்ரவேல்களுக்கு மத்தியில. இந்த பவுலை நான் எங்க அனுப்ப போறேன்? ராஜாக்க மத்தியில. இந்த பவுலை நான் எங்க அனுப்ப போறேன்? பிரபுக்கள் மத்தியில இவனை நான் அனுப்ப போறேன். ஹல்லேலூயா. ஆமென். நீ எங்க நிக்க போற? நீ யார் மத்தியில் இருக்க போற? நீ யாருக்காக வாழ போற? உன குறித்து ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார்? தன்னை தானே புகழ்கிறவன் புகழ் அல்ல, கர்த்தர் உத்தமன் அல்ல, கர்த்தரால புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. கர்த்தர் அருமையான சாட்சி ஆபிரகாமை குறித்து சொல்றார். ஆபிரகாமே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சவன். மோசே குறித்து சொல்றாரு, இவன் என் வீட்டில் உண்மை உள்ளவனா இருந்தான். காலபு குறித்து அவர் சொல்றாரு, இவன் வேற ஆவியுடையவனா இருந்தான். யோபு குறித்து ஆண்டவர் சொல்றாரு, பூமியில அவனை போல ஒருத்தனும் இல்லப்பா. யோபு குறித்து ஆண்டவர் சொல்றாரு. தாவீது குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் இருதயத்துக்கு ஏற்றவனா என்று சொல்ற. தானியலை குறித்து சொல்றாரு, என் பிரியமானவனே என்று சொல்றாரு. பவுல குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்பா. அவன் பவுல குறித்து உத்தமன் சொல்ல, பவுல பிரியமானவன் சொல்ல, பவுல என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீ எந்த பாத்திரமா இருக்கிற? அமேன். நீ வேஸ்ட் வெசலா? நீ வேஸ்ட் பகிட்டா? நீ இல்லை, ஆண்டவருக்காக பயன்படுத்தக்கூடிய பாத்திரமா?